ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைக்காரா ஃபால்ஸ். பைக்காரா ஃபால்ஸ் தாங்க நம்ம போக போகிறோம். இந்த ஃபால்ஸில் குளிக்கலாம் முடியாது, ஆனால் ரசிக்கலாங்க. உண்மையிலே வேறு லெவலாக இருந்துச்சு. அதையும் நீங்கள் கூட ஜாயின் பண்ணி பாருங்கள். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேலேருந்து கீழே இறங்குறதுக்கே ஒரு 200 மீட்டர் இருக்கும். சரி, ஒரு வழியாக கீழே இறங்கி வந்தாச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒர்த்து தாங்க, சீரியஸாக நல்ல ஒரு பிளேஸ். நீங்கள் ஊட்டிக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வயசானவங்க பார்த்து கூட்டு போவாங்க, கொஞ்சம் டைம் ஆகும் இறக்குறதுக்கு. ஏன்னா என் கூட வந்த ஒரு டிராவலர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே நின்றார். நான் சொன்னேன் நீங்கள் கீழே இறங்கி போங்க, நல்லா இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் இறங்குனானா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் உங்கள் கூட வரவங்கள யாராச்சும் தான் பொறுமையாக நீங்கள் கீழே கூட்டு போய் பார்க்குவீங்க அவங்கள. ஒரு வழியாக நம்ம இறங்கி கீழே வந்தாச்சு. கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா டேம் இருந்துச்சு. டேம் பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, அழகாக இருந்துச்சுங்க. உண்மையிலே கண் குளிர்ச்சியாக இருந்துச்சு இந்த இடமும் பார்க்குறதுக்கு. ஒரு இடத்துல இருந்து நம்ம ரசிக்க ஆரம்பிச்சுங்க, அந்த இடத்த ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. அடுத்து இன்னொரு இடத்துக்கு போனால் அப்படியே வியூ மாறிடுதுங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. அப்படியே நம்ம வந்தாச்சு, கீழே வந்தாச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் இந்த இதுக்கு நான் எதுக்குமே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, நீங்களே அந்த அழகை ரசிங்க. இந்த பைக்காரா ஃபால்ஸ் வந்து டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஃபால்ஸை மட்டும் தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. முக்கால்வாசி பேர் ஈவன் நானுமே போன கொஞ்ச நேரம் வரைக்கும் ஃபால்ஸை நல்லா இருந்துச்சு, ஃபால்ஸை பார்த்தினேன். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம பார்த்தாச்சு, நம்ம மேலே வந்தோம். மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் அழகாக இருக்கலாம். இந்த வாட்டர் பாட்டிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ஏன்னா வந்து 30 வந்து வாட்டர் இருக்காங்க, 30 வந்து வாட்டர் பாட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சூடாக மக்காச்சோளம் இருந்துச்சு, அதை வாங்கினேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு, அதை சாப்பிட்டேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜிலாம் தொங்க விட்டுருந்தாங்க, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவங்க கூடவே வந்து காலிஃப்ளவர் வச்சுருந்தாங்க, காலிஃப்ளவர் வாங்கி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே அங்கே சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வீடியோ முடியுது. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை.